கர்த்தருடைய நாம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளினால் நம்மை வழி நடத்துவாராக அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பருசுதாவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து இருசிலமிலும் யுதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் இந்த பலன் என்பது எதற்காக அப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு நிறே தேவன் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் கோபப்படக்கூடிய சூழ்நிலையிலும் கோபப்படாதபடி வாழ்வதற்கு தேவையான பலன் சண்டை போடக்கூடிய சூழ்நிலையிலும் சண்டையே போடாத அளவுக்கு பொறுமையாய் காத்து கொள்வதற்கு தேவையான பலன் ஜபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஜபிப்பதற்கு தேவையான ஒரு பலன் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கிறிஸ்துவினை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவதனுடைய நோக்கமே நாம் சாட்சியாய் வாழ்வதற்காகத்தான் என்னை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பார்க்கிற மக்களுக்கு என்னுடைய வாழ்வு சாட்சியாக இருக்கணும் உங்களை இல்லாத ஒன்று சொன்னால் பரவாயில்ல ஆனால் உண்மையாகவே நீங்கள் சாட்சி அல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தேவையான கிருபைகளை தந்து நீரியங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நாம் கேட்பதற்கு நம்ம கடுமைப்பட்டுருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எருசலேம் சொந்த நாட்டில் யூதையாக அந்த தேசம் முழுவதும் சமாரியா பூமியின் கடைசி வரைந்தோம் சொந்த ஊர் சொந்த மாவட்டம் சொந்த மாநிலம் சொந்த நாடு உலகம் முழுவதும் இப்படியாக நாம் எண்ணிக்கொள்ளலாம் சாட்சியுள்ள வாழ்வு என்பது மிக மிக முக்கியம் ஆண்டவரே இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடலை உண்டாக்கினால் என்கிற பதம் ஏன் வருகிறது என் வாழ்க்கை யாராவது ஒருத்தருக்கு இடலாக இருந்தால் கூட எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிக மோசமானது அதனால தான் அப்படிப்பட்ட அநேகருக்கு இடலற்ற வாழ்க்கை அல்ல சாட்சியான வாழ்க்கை என் வாழ்க்கை மூலமாய் அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு அது வசதியாக காணப்படக்கூடிய ஒரு தன்மைகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆண்டவரே எங்கள் வாழ்விலே அப்படிப்பட்ட ஒரு பலனையும் அணுக்கரகத்தையும் நாங்கள் அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திடலாம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக வாழ விரும்புகிறீர் அதற்காகவே ஆவியானவர் என்கிற ஒரு பலன் எங்களுக்கு நிற ஊற்ற ஊற்றுகிறீர் தருகிறீர் ஆண்டவரை அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் சாட்சியாகி வாழ்வதற்கு தேவையான கிருவைகளை தந்து வழி நடத்தோம் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே